ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஜெய்கிரன். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபீல் ஆன் வீல்ஸ். நம்ம சேனலில் சைக்கிளிங் ட்ராவல் வ்ளாக் மட்டும் இல்லாமல் பல பிகினர் லெவல் வீடியோஸும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ஒரு சைக்கிள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க. ஸோ இன்கேஸ் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ தட் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க. ஏன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு சைக்கிளை வாங்க போகிறது அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ இருக்க சைக்கிள்ஸ் எல்லாமே மெஜாரிட்டியாக மூணு மெட்டீரியல்ஸை வச்சு தான் மேட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல், அலுமினியம் அண்ட் கார்பனுங்க. ப்ரைஸ் ரேஞ்சஸும் இதை பொறுத்து தான் மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் வந்து ஹெவியாக இருக்குங்க, அலுமினியம் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டராக இருக்கும், கார்பன் அப்படிங்கிறது கொஞ்சம் இனி நல்லாவே லைட் வெயிட்டாகவும் இருக்குங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் மாறுறதுக்கு இதுதான் மேஜரான ஒரு ரீசன். இதுதாங்க ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது நம்ம ஒரு சைக்கிள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நமக்கு வேறு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன், கீர் சைக்கிள் வாங்கணுமா இல்லை கீர் இல்லாத சைக்கிள் வாங்கணுமா அப்படிங்கிறது தாங்க. இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கீர் இல்லாத சைக்கிளை பற்றி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு மேனேஜபிளாக இருக்கும். எல்லா பக்கமும் இதனால் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், கொஞ்சம் மெஜாரிட்டியாக குட்டியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து போயிட்டு வந்துடுங்க. ஆனால் எப்போவுமே வந்து ஒரு ஹில்லி ரீஜன்ஸில் தான் நீங்கள் வந்து ஓட்டுவீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? இங்கே பல பேர் வந்து லடாக் போயிட்டு வந்திருக்காங்க, K2Kலாம் வந்து சிங்கிள் ஸ்பீட்லேயே முடிச்சிருக்காங்க, அப்போ இது வந்து போகும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சேலஞ்சான ரைடுங்க. இது வந்து கம்ஃபர்ட்டு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட வில் பவர் அண்ட் கேபபிலிட்டிஸை பொறுத்து கண்டிப்பாக இது வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஆனால் இந்த சைக்கிள் அதுக்கு மேட் பண்ணப்பட்டது கிடையாதுங்க. கைஸ், இப்போ நம்ம கீர் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா 6000 ஆரம்பித்து சும்மா லேக்ஸ் கணக்கு வரைக்கும் சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸை பொறுத்து தான் இது சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து ஒரு வேளை காடுகள் தாண்டி மலைகள் தாண்டி 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 போகணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த கீர் சைக்கிள் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டெரைன்ஸுக்கும் போயிட்டு வர மாதிரி தான் இதோட கீர் சிஸ்டம்ஸும் இருக்குங்க. ஸோ அதனால தான் இது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரலாம். அவ்வளோதானே, அப்போ நான் கீர் சைக்கிள் தான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் மெயினாக வேர்ல்ட் லெவலில் யூஸ் பண்ணுற ஒரு மூணு வெரைட்டி கீர் சைக்கிளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு சைக்கிள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குங்க. என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, MTB, ஹைப்ரிட் அண்ட் ரோட் சைக்கிளுங்க. இப்போ நம்ம இதை பற்றி பார்ப்போம். கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம MTBயை பற்றி பார்ப்போம். இந்த MTB அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, மவுண்டன் டெரெயின் பைக்குங்க. இப்போ இந்த நேம்லேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு. மவுண்டன் டெரெயின்ஸை வந்து ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு தாங்க இந்த சைக்கிள் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்பியரன்ஸ் பார்க்கும்போதே இது ரொம்ப மஸ்குலராக இருக்கும். டயர்ஸ் ஆகட்டும், இதோட கிராங்க்ஸு, கெசட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மற்ற சைக்கிள்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது. அது ஏன் அப்படின்னா, அந்த டெக்னிக்கல் டெரெயின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு தாங்க இது வந்து சின்னதாக இருக்குது. ஆஃப்ரோடுன்னு சொல்கிறப்ப சும்மா மண் மேலே ஓட்டிட்டு நான் ஆஃப்ரோடிங் பண்ணுறேங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லைங்க. ஹெவியான ஆஃப்ரோடு கிட்டத்தட்ட அந்த இடத்துல நம்ம எந்திரிச்சு நின்று ஓட்டணுமா இல்லை பெடல் பண்ணணுமா அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். அந்தளவுக்கு ஒரு ஃபியர்ஸான ஒரு ஆஃப்ரோடிங்கை வந்து அசால்ட்டாக டேக்கிள் பண்ணுறது தான் இந்த சைக்கிள் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபிட்னஸ் ரைடாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதில் ஒரு 3-4 பெடல்ஸ் பண்ணால் தான் ஹைப்ரிட் அண்ட் ரோட் சைக்கிளுக்கு நீங்கள் ஒரு பெடலை மேட்ச் பண்ண முடியும். அப்போது இந்த சைக்கிள் நீங்கள் MTBs ஓட்டுறப்போ நீங்கள் வந்து ஈஸியாக கலோரி பேர்னிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. அதனால தான் எல்லோரும் வந்து இதை ஃபிட்னஸ் ரைடுக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் இந்த ஃபிட்னஸுக்கு வேண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10-50 kilometers வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஒரு ஜாலியாக நீங்கள் ஓட்டிடலாம். அதுக்கு மேலே நான் என்டியூரன்ஸ் ரைடு பண்ணணும், அல்ட்ரா என்டியூரன்ஸ் ரைட் பண்ணணும், இதில் நான் டூரிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும். MTB யாருக்கெல்லாம் சூட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெவியாக இருக்கிறவங்க, ஆஃப்ரோட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஆஃப்ரோட்டில் ஹெவியாக பண்ணுறவங்க,
கண்டிப்பாக இந்த சைக்கிள் சூப்பராக இருக்குங்க. பிகினர் லெவலுக்கு இது சூட் ஆகுமான்னு என்ட்டு கேட்டிங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ள நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஸ்மூத் அண்ட் ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே கிலோமீட்டர் ஜாஸ்தி பண்ணுறப்போ டஃப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சைக்கிளை பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹைபிரிட் சைக்கிளை பற்றி பார்க்கலாங்க. எம்டிபி அப்படின்னா ஆஃப் ரோடிங் பண்ணுறது, ரோடு சைக்கிள் அப்படின்னா அது நேம்லேயே இருக்குது, அது வந்து ரோடோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹைப்ரிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த எம்டிபி அண்ட் ரோடு சைக்கிள் ரெண்டும் சேர்த்தது தாங்க இந்த ஹைப்ரிடு. இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ஸ் எல்லாம் லைட்டாக இருக்கும், டயர் சின்னதாகவும் இருக்கும், அதோட மீடியம் சைஸில் இருக்கிற டயர்ஸும் இருக்குங்க. ஷேக்கப்ஸில் இல்லாத ரிஜிட் ஃப்ரேமும் இருக்குது, ஷேக்கப்ஸரோடு இருக்கிற ஃப்ரேம்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணும்போது தான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது மாறும். யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும், இந்த சைக்கிள் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வியூவில் ஒரு பிகினருக்கு ஒரு பர்ஃபெக்டான சைக்கிளாக இருக்குங்க இந்த ஹைப்ரிட் சைக்கிள். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபிட்னஸ் சைக்கிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்ட்யூரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கம்யூட்டிங் பண்ணிக்கலாம், க்ரோசரி ஷாப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு, இதை ஆஃபீஸுக்கும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு இது ஒரு ஃப்ளெக்சிபிளான சைக்கிளுங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிங் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான சைக்கிளாக இருக்குங்க. ஓ, இதுதான் நம்ம ஹைப்ரிட் சைக்கிள். கைஸ், இப்போ நம்ம ரோட் சைக்கிளை பற்றி பார்ப்போம். ரோட் சைக்கிள் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரோட் சைக்கிள். ஸோ இது ரோட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான கிங் அப்படின்னா இந்த ரோட் சைக்கிள் தாங்க. ஏன்னா நீங்கள் காற்றை கிழிச்சிட்டு அப்படி ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறதுக்கும் இந்த சைக்கிள் வந்து ஒரு பர்ஃபெக்டான சைக்கிளாக இருக்கும். இந்த சைக்கிளோட அப்பியரன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, டயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், வெயிட்டுக்கு ரொம்பவே கம்மிங்க. ஒரு ஒத்த கையில் தூக்கிக்கலாம், சில சைக்கிள் நீங்கள் சுண்டு வரல கூட தூக்கிக்கலாம், அந்தளவுக்கு வெயிட் கம்மியாக நீங்கள் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சைக்கிள் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்ட்யூரன்ஸ் பண்ணுறவங்க, அல்ட்ரா என்ட்யூரன்ஸ் பண்ணுறவங்க, பிஆர்எம் பண்ணுறவங்க, யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிங் ரேசஸ் எல்லாம் வந்து ரோடு சம்மந்தமாக இருக்கிற ரேசஸ்க்கெல்லாம் வந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சைக்கிள் பர்ஃபெக்டான சைக்கிளுங்க. ஸோ ரோட் சைக்கிள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப 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 சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர், ஒரு பேத் ஹோல்ஸு, அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சடனாக அப்படி அடிச்சுட்டு போகிற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட ஃபோர்ஸ் வந்து ஷேக்கப்ஸர் இல்லாதனால இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒருவேளை அப்படி ஹார்ஷாக கொண்டு போய் அடிச்சிங்கன்னா ஸ்பாட்லேயே எல்லாமே உடஞ்சி போகிறக்குண்டான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பென்சிவான சைக்கிள் அப்படிங்கிறப்போ மெயின்டெனன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரோடு சைக்கிள் வந்து ஒரு பிகினருக்கு வந்து ஒரு நல்ல சைக்கிளாக அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னோடய வியூவில் இது ஒரு நல்ல சைக்கிள் கிடையாதுங்க. கொஞ்சம் அப்கிரேடு, ஒரு நல்ல சைக்கிளை நல்லபடியாக ஓட்டிட்டு ஒரு 1-2 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து வேறு ஒரு சைக்கிள் போகிறீங்கன்னா அப்போ வந்து இந்த ரோட் சைக்கிள் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க கைஸ். நம்ம இப்போ வந்து எல்லா சைக்கிளை பற்றியும் பார்த்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் எந்த சைக்கிளை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. சப்போஸ் அப்படி கிளியர் ஆகலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. இந்த சைக்கிளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிட்டோம், இனி டைரெக்டாக நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், சைக்கிளை தூக்குறோம், வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இது ஒரு குட்டி லென்த்தி ப்ராசஸும் கூட. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை பற்றி நீங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஃப்ரேம் சைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் சைஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரீச் லென்த், சேடல் ஹைட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தாங்க அந்த சைக்கிளை நீங்கள் சைக்கிளிங் பண்ணதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா இது ஒரு இன்ஜுரிஸுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அப்படி இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிறேன்னா இது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைடு போகும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லேயே இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பெயின் இருக்கும், ஏதாவது ஒரு பாடியில் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து ஒரு பெயின் இருக்குங்க. ஷோல்டர் பெயினாக இருக்கலாம், ஸ்பைனல் பெயினாக இருக்கலாம், ரிஸ்கில் வந்து கான்ஸ்டண்ட்டாக பெயினாக இருக்கலாம், இது எய்தர் ஒன் சைடட் பெயினாக இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு சைடுமே பெயினாக இருக்கலாம். பெயினுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக பைக் ஃபிட் பண்ணாதது தாங்க அதோட காரணம்.
ஸோ கண்டிப்பாக அப்படி லாங் டேர்மில் நீங்கள் சைக்கிளிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஜரிஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லபடியாக சைக்கிள் வாங்கினதுக்கப்புறம் இந்த பைக் ஃபிட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேரும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி சைக்கிளிங் ரிலேட்டடான ட்ராவல் வாக்ஸ் மற்றும் பல பிகினர் வீடியோஸ் வரதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.